ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சில்லக்குட்டி ஹோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட முடி எந்த அளவுக்கு ஷைனிங்காகவும் பிளாக்காக இருக்கும் பாருங்கள் அதுக்கான சீக்ரெட் பார்த்திங்கன்னா இதுதாங்க வெத்தனை ஒன்று எடுத்திருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஓமாவளி தலையை வந்து பறிச்சிருக்கேங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இந்த மூணுமே வந்துட்டு நம்ம கழுவி எடுத்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே நான் வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது ஏன்னா அதில் இருக்கிற பூச்சிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் சீக்கிரம் இதாகாது அதனால தான் இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை நல்லா வந்துட்டு உங்களுக்கு லிக்யூடாக வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதே மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் நான் வந்து இரும்பு பாத்திரத்தில் மாத்திருக்கேன் ஏன்னா அடிகனமான பா பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வேலை நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு கலர் கிடைக்கும் அதனால தான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படின்னா சாதாரண வடைச்சட்டியே எடுத்துக்கலாம் இல்லை சாதாரண பாத்திரமே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அலாசி இதிலையே வந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு வரட்டும் இது வந்து நல்லா தண்ணி வந்து சுண்டி வரணும் இப்போ அதில் தண்ணியாக இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா மிக்ஸி ஜாரில் இது பண்ணி அந்த தண்ணியெல்லாம் சுண்டி கெட்டியாகணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இது கலர் மாறணுங்கிறது கிடையாதுங்க க்ரீன் கலராகவே இருந்தாலும் ஓகே தான் நான் வந்து இரும்பு பாத்திரங்க எடுத்துருக்கறனால கொஞ்சம் கலர் மாறும் மற்றபடி வந்துட்டு நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு கலர் கொஞ்சம் கூட மாறவே மாறாது இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துருக்கிறப்போ உங்களுக்கு கலர் மாற வாய்ப்பு இருக்குது இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும் ஏன்னா இரும்பு பார்த்தோம்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இப்போது இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்று டீஸ்பூன் வரைக்கும் வந்துட்டு கடுக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கடுக்காய் பவுடர் வந்து நம்ம முடியோட வேர் பகுதியில் இருந்து கருமையாக்குங்க நம்மளோட நிறைய முடியை அளவுக்கு எஃபெக்டிவான வந்து இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து கடுக்காய் பவுடர் முடியோட தன்மையும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கும் முடி கொட்டுற பிரச்சனையும் தீர்க்கும் கடுக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம ஓமவலி தலை முன்னே நான் சொல்லியிருக்கேன் ஓமவலி தலையில் வந்துட்டு டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கும் முடி வளர்ச்சிக்கு எதுவாக இருக்கும் இயற்கையிலே பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கு கருமை தன்மையை கொடுக்கறது வந்து ஓமவளி தலைக்கு ரொம்பவுமே அபூர்வமான சக்தி இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த கற்பூர வலியை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஓமவலி சொல்லலாம் கற்பூர வலினும் சொல்லலாம் வெற்றிலை எடுத்துருக்கோம் வெற்றிலை நம்ம எடுத்துக்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது சளி பிடிக்கிற பிரச்சனையோ இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் தடுக்கும் முடிக்கு ரொம்ப ஹெல்தி அதனால் நம்ம வெற்றி சிலை சேர்க்குறோம் இப்போது இதில் வந்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்துருக்கோம் ரொம்ப இரும்பு சத்து கொண்டுள்ளது கருவேப்பிலை அதனால் கருவேப்பிலை நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம முடிக்கு ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியது தான் எல்லாமே அதனால நீங்கள் தாராளமாக வந்து எந்த வித சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறனால நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ நல்லா சுண்டி வருது இப்போ இந்த மாதிரி சுண்டி வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்குது டார்க் க்ரீன் கலரில் மாறி இருக்குது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குது ஓகே இது நல்லா சுண்டி வந்திருக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வந்து கலந்து விடுங்க அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டி தன்மைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த இந்த லிக்யூடாக இருக்கிறது வந்துட்டு இவ்வளோ லிக்யூடாக இருக்கிறதுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிட்டோம் ஓகேங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி சுண்டி வந்திருக்கு நம்ம இந்த சமயத்தில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் போதும் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது இதை வந்து நல்லா ஆற விட்டுறலாம் நம்ம அப்படியே அப்ளை பண்ண முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா விட்டுறலாம் இதே மாதிரி அப்புறம் வந்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் நல்லா எந்த அளவுக்கு டார்க் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஹேர் பேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது நல்லா ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஹே ஹோம் ரெமெடி தான் நேச்சுரல் ஹோம் ரெமெடி நீங்கள் வந்துட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஏன்னா நம்ம கற்பூர வள்ளி இதில் ஆட் பண்ணியிருக்கோம் வெற்றிலை ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் கடுக்காய் பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா ஹெல்தியானது ஓகேங்க இது வந்து தலையில் நம்ம அப்ளை பண்ண ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது நம்ம இது வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு கலர் மாதிரி தெரியும் இது வந்து ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நான் வெளிச்சத்தில் எடுக்கல கொஞ்சம் வந்துட்டு லைட் இல்லாதனால நான் கொஞ்சம் இருட்டில் எடுத்த மாதிரி ஆகி இப்போ நான் கொஞ்சம் வெளிச்சத்தில் எடுத்திருக்கேன் கிச்சனில் எடுத்தது அந்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து போட்டிக்கோல் எடுத்தது அதனால உங்களுக்கு கலர் வந்து தெரியாமல் இருந்திருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு கலர் வேறு வேறுன்னு நினைக்க வேணாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா காய விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி வகுடு எடுத்து எடுத்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைங்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்றரை மணி நேரம் கூட ஊற வைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க நார்மல் பிளைன் வாஷ் பண்ணாலும் சரி இல்லை வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாலும் சரி உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு நார்மல் பிளைன் வாஷ் தான் பண்ணிவிட்டு வந்தேன் ஏன்னா நான் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் ஆயில் ஹேரில் அப்ளை பண்ணுறத விட ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணால் நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளைன் வாஷ் பண்ணிவிட்டு வர்றது பெஸ்ட்டு இப்போ நல்லா வந்துட்டு தலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது சூப்பராகவும் இருக்குது உங்களுக்கு கோல்டு சேராதுங்கிறவங்க வந்து தய நல்லாவே நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம் ஏன்னா நான் வெத்தலை சேர்த்துருக்கோம் கற்பூரவல்லியும் வலியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியெலாம் கிடையாது நார்மலான ஒரு இலை தான் நீங்கள் ரொம்பவுமே வந்துட்டு அது வந்து குளிர்ச்சியெலாம் நினைக்க வேணாம் அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டானது தான் ஸோ அதனால் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் வந்து கடுக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் ஹேருக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்த்தி ஸோ அதனால் வந்து தாராளமாக தைரியமாக பயன்படுத்தலாம் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நல்லா வந்து ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வரேன் ஹேர் பாருங்க எந்த அளவுக்கு ஷைனிங் ஆகும் நல்ல ஹெல்தியாக இருக்கு பாருங்க நல்ல ஹேர் வந்து நல்ல ஸ்மூத்தியாக இருக்கு அதே மாதிரி எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு பாருங்க என்னோட முன்பகுதிகளெலாம் வந்து நிறைய வெல்ல முடி இருக்கு நீங்கள் இதை அடிக்கடி பயன்படுத்திட்டு வர நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீக்லி டுவைஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணுங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சில குட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க